டபிள்யூடபிள்யூல அறிமுகமாகிற ஒவ்வொரு ரெஸ்லரும் கடைசி வரைக்கும் பார்க்கறதுக்கு அதே லுக்கில் அதே மாதிரி தான் இருப்பாங்களான்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக கிடையாது. உதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா டபிள்யூடபிள்யூல நம்ம ராக் அறிமுகமான டைமில் அவர் ரொம்பவே நார்மலான ஒரு லுக்கில் இருந்திருப்பார். அதுக்கப்புறமா அவர் வேற லெவலில் அவரோட லுக்கை சேஞ்ச் பண்ணியிருப்பார். அதே மாதிரி நம்ம எல்லாருமே மொட்டை தலையில் பார்த்து பழகுனா நம்ம ஸ்டோன் கோல்டு ஸ்டீவ் ஆஸ்டின் பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூல அறிமுகமான டைமில் தலை ஃபுல்லாக முடியை வளர்த்து வச்சிருந்திருக்காரு. ஸோ டபிள்யூடபிள்யூ பொறுத்தவரைக்கும் ஒரு ரெஸ்லர் அறிமுகமாகும் போது பாக்குறதுக்கு ஒரு லுக்ல இருப்பாங்க, ஆனா வருஷங்கள் ஆக ஆக அவங்களோட லுக்கும் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகி இருக்கும். இன்னைக்கு நாம இந்த வீடியோல WWE-ல தங்களோட லுக்ஸ வேற லெவல்ல சேஞ்ச் பண்ண ரொம்ப சுவாரஸ்யமான 10 ரெஸ்லர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நண்பா, வீடியோவை பாக்குறவங்க மறக்காம வீடியோவை ஒரு லைக் பண்ணிருங்க. நம்ம சேனல் கொஞ்ச நாளா ரொம்பவே டவுன் ஆகி வியூஸ் இல்லாம ரொம்ப மோசமான நிலைமையில போயிட்டு இருக்குது. நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை பூஸ்ட் பண்ணி விடலாம். சோ மறக்காம வீடியோ ஒரு லைக் பண்ணி வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ்ல உங்க ஒபினியன்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணி விடுங்க. WWE-ஐ பார்க்கிற ரசிகர்கள் எல்லாருமே கண்டிப்பா பேரன் கார்பினோட பழைய லுக்க பயங்கரமா மிஸ் பண்ணிருப்பீங்க. பேரன் கார்பின் WWE-ல நிறைய கிமிக்ஸ் பண்ணிருக்காரு. பேரன் கார்பின் WWE-ல அறிமுகமான டைம்ல லோன் வுல்ஃப் அப்படிங்கிற ஒரு கிமிக்கை தான் பண்ணினாரு. அந்த டைம்ல பேரன் கார்பின் நீளமா முடி வளர்த்துட்டு கருப்பு கலர் காஸ்டியூம்ல பாக்குறதுக்கு வேற லெவல்ல மரண மாசா இருப்பாரு. அப்ப எல்லாம் நம்ம பேரன் கார்பின் ரொம்ப பேச மாட்டாரு. அவரோட மேட்சஸ் எல்லாம் ரொம்பவே சீக்கிரம் முடிஞ்சிரும். ரொம்பவே ஸ்பீடான மேட்சஸ்ல மட்டும்தான் ரெசல் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா லேட்டரா WWE இவருக்கு ஹாப்பி கார்பின், புரோக்கன் கார்பின்னு தேவையில்லாத கேவலமான கிமிக்கை எல்லாம் கொடுத்து இவரை மொட்டை போட வச்சு வேற லெவல்ல இவரை பங்கம் பண்ணி விட்டுட்டாங்க. இதோட சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, WWE-க்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம பேரன் கார்பின் NFL-ல பிளே பண்ணிட்டு இருந்த டைம்ல அவர் வேற ஒரு லுக்ல இருந்திருக்காரு. அந்த டைம்ல பேரன் கார்பின் இப்ப இருக்கிறத விடையும் 3 மடங்கு எடையில அதிகமா இருந்தாரு. அவரோட அந்த பழைய போட்டோவை தான் நாம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். அடுத்த ரெஸ்லர் யாருன்னா ஓட்டிஸ். 2020 ஓட்டிஸ் WWE-ஆல பயங்கரமா புஷ் பண்ணப்பட்டு மணி இன் தி பேங்க் வின்னரா கூட இருந்திருந்தாரு. அதுக்கப்புறமா WWE இவரை தரதரான் பிடிச்சு கீழே இழுத்து கொண்டு வந்துட்டாங்க. ஓட்டிஸ் WWE-ல அறிமுகமான டைம்ல நீளமான தலைமுடியோட அடர்த்தியான தாடியையும் வச்சுட்டு ரொம்பவே பல்கா பாக்குறதுக்கு வேற லெவல்ல இருப்பாப்ல. இவரை ரசிகர்களுக்கு அந்த டைம்ல பிடிக்கிறதுக்கு முக்கியமான காரணமே இவரோட எனர்ஜி தான். என்னதான் எடையில அதிகமா இருந்தாலும் நார்மலான ரெஸ்லர்ஸ் எல்லாம் பண்ண முடியாத விஷயங்களை எல்லாம் பண்ணுவாரு. ரிங்குக்குள்ள புழு மாதிரி டான்ஸ் எல்லாம் ஆடுவாரு. ஒரு பயங்கர என்டர்டெய்னிங்கான ரெஸ்லர் தான் இவரு. ஆனா 2022 WWE இவரை சாட் கேபிள் கூட டீமா போட்டு இவருக்கு புதுசா ஒரு ஹீல் கிமிக்கையும் கொடுத்தாங்க. இப்ப WWE-ல இவரு ஒரு கெட்ட வில்லன் ரோல் தான் பண்ணிட்டு இருக்காரு. சோ இவரோட புதிய ரோலுக்காக இவரு அவரோட தலைமுடிய கம்ப்ளீட்டா கட் பண்ணி தாடிய நீட்டா கிளீன் சேவ் பண்ணி பாக்குறதுக்கு ஷாருக் கான் மாதிரி மாறிட்டாரு. சோ உங்களுக்கு ஓட்டிஸோட பழைய லுக் பிடிக்குமா, இல்ல ஓட்டிஸோட இந்த புதிய லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. WWE-ஐ ரீசெண்டா பார்க்க ஆரம்பிச்ச நிறைய பேருக்கு ட்ரூ மெக்கிண்டேர 2018 தான் இருந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கும். ஆனா ட்ரூ மெக்கிண்டேர் WWE-க்கு 14 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டாரு. 2007 ட்ரூ மெக்கிண்டேர் WWE-ல அறிமுகமாகிட்டாரு. ஆனா அவர் WWE-ல அறிமுகமான டைம்ல பாக்குறதுக்கு ரொம்பவே டிஃபரெண்டா வேற மாதிரி இருப்பாரு. இப்ப இருக்கிற ட்ரூ மெக்கிண்டேருக்கும் அப்ப இருந்த ட்ரூ மெக்கிண்டேருக்கும் நிறைய வித்தியாசம் இருந்துச்சு. குறிப்பா அந்த டைம்ல அவர் ரொம்பவே ஸ்லிம்மா இருப்பாரு, தாடி எதுவும் இருக்காது, உடம்புல மசில்ஸும் பாத்தீங்கன்னா அந்த அளவு பயங்கரமா இருக்காது. ஆனா லேட்டரா TNA மாதிரியான வேற ரெஸ்லிங் கம்பெனிஸ்க்கு போய் பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணி வேற லெவல்ல வெறித்தனமா ஹார்ட் ஒர்க் பண்ணி இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ட்ரூ மெக்கிண்டேர் நிறைய தாடியோடையும் ரொம்ப பயங்கரமான மசில்ஸோடையும் WWE-ல இருக்கிறதுலயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் லுக்கிங் ரெஸ்லரா இருந்துட்டு இருக்காரு. இந்த லிஸ்ட்ல இருக்கிறதுலயே ஒரு சூப்பரான டிரான்ஸ்பர்மேஷன் அப்படின்னா அது கண்டிப்பா நம்ம ட்ரூ மெக்கிண்டேர் தான். அடுத்த ரெஸ்லர் யாருன்னா நம்ம பிரேவேட் தான். சோ WWE-ல பழைய ஹஸ்கி ஹாரிஸோட பிக்சரையும் நம்ம ஃபீண்டோட பிக்சரையும் சைட் பை சைடு வச்சு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா யாருமே அது பிரேவேட்னு சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே வித்தியாசமா பிரேவேட் WWE-ல ஆரம்ப காலத்துல இருந்திருக்காரு. 2010 NXT சீசன் 3 ஒரு மெம்பரா தான் ஹஸ்கி ஹாரிஸ் WWE-ல அறிமுகமானாரு. அந்த டைம்ல இவருக்குன்னு தனி கேரக்டரோ கிமிக்கோ எதுவுமே கிடையாது. பாக்குறதுக்கு ரொம்ப ஃபேட்டா இருப்பாரு, யாரு கூட அதிகமா பேச மாட்டாரு. ரொம்ப வித்தியாசமான ஒரு கிமிக்க தான் அந்த டைம்ல ஹஸ்கி ஹாரிஸ் வச்சிருந்தாரு. ஆனா அதுக்கப்புறமா இவருக்கு பிரேவேட் அப்படிங்கிற ஒரு கிமிக்க WWE கொடுத்தாங்க. அந்த டைம்ல இவரு நிறைய முடி வளர்த்து தாடி வச்சு அவரோட லுக்கை எல்லாம் பயங்கரமா சேஞ்ச் பண்ணாரு. அதுக்கப்புறமா WWE இவருக்கு ஃபீண்ட் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க. இந்த டைம்ல இவரு ரெட் கலர் பிளாக் கலர் காஸ்டியூம்ல மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு பாக்குறதுக்கு மான்ஸ்டர் மாதிரி மாறினாரு. ஓவர் த இயர்ஸ்ல WWE-ல தன்னோட கேரக்டரை வேற லெவல்ல
எவால்வ் பண்ணி கொண்டு போன ஒரு ரெஸ்லர்னா அது டவுட்டே இல்லாம பிரேவயாட் மட்டும்தான். WWE இருக்கிற ஃபீமேல் ரெஸ்லர்ஸ்லயே ரொம்ப பாப்புலரான ஒரு ரெஸ்லர் அப்படின்னா அது பிக் டைம் பெக்கி லிஞ்ச் தான். குறிப்பா இவங்களோட போல்டான த மேன் கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல மக்கள் மத்தியில பாப்புலர் ஆச்சு. உமன்ஸ் ரெஸ்லிங் வேர்ல்டுல இருந்ததுலயே ரொம்பவே பாப்புலரான ஒரு ரெஸ்லர்னா அது கண்டிப்பா பெக்கி லிஞ்ச் தான். ஆனா இந்த பெக்கி லிஞ்சுக்கும் WWE அறிமுகமான டைம்ல இருந்த பெக்கி லிஞ்சுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பெக்கி லிஞ்ச் WWE அறிமுகமான டைம்ல பஞ்சு மிட்டாய் கலர்ல பச்சை கலர் காஸ்டியூம்ல வருவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஐரிஷ் நாட்டை சேர்ந்தவங்க அப்படிங்கறதுனால ஐரிஷோட ஒரு ஜிப்ரிஷ் டான்ஸையும் ஆடிக்கிட்டே வருவாங்க. இப்ப இருக்கிற மேன் கேரக்டருக்கும் அப்ப இருக்கிற அந்த ஷையான பெக்கி லிஞ்ச் கேரக்டருக்கும் சுத்தமா கனெக்டிங்கே இருக்காது. ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா பெக்கி லிஞ்சும் அவங்களோட கேரக்டரையும் கிமிக்கையும் வேற லெவல்ல WWE சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அடுத்த ரெஸ்லர் யாருன்னா நம்ம சாமி ஷைன் தான். சோ சாமி ஷைனை பொறுத்த வரைக்கும் அவரு 2018 தான் WWE ஹீல் டர்ன் பண்ணிருப்பாரு. ஹீலா மறந்ததுக்கு அப்புறமா நம்ம சாமி ஷைன் அவரோட காஸ்டியூம்ல இருந்து அவரோட ஹேர் ஸ்டைல் பியர்டுன்னு எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிட்டாரு. சோ ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா இவரு ரொம்பவே கிளீனான ஒரு லுக்ல இருப்பாரு, வேற லெவல்ல ஒரு உடற்கட்டு, அது மட்டும் இல்லாம ஸ்மார்ட்டான ஷார்ட்டான ஹேர் கட்டிங், வேற லெவல்ல பியர்டுன்னு சொல்லி பாக்குறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனலான ரெஸ்லரா இருப்பாரு. ஆனா அதுக்கப்புறமா இவரு ஹீலா எப்ப மாறினாரோ அந்த டைம்ல இருந்து முடிய நீளமா வளர்த்துட்டு தாடி அதிகமா வச்சுட்டு நிறைய விஷயங்களை வந்து பேசிக்கிட்டு அதிகமா வளவளான்னு பேச ஆரம்பிச்சுட்டாரு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் இவரோட கேரக்டரும் சேஞ்ச் ஆச்சு, இவரோட லுக்கும் சேஞ்ச் ஆச்சு. யாரெல்லாம் பழைய சாமி ஷைன் லுக்க மிஸ் பண்றீங்க, பழைய சாமி ஷைன் திரும்ப WWE வந்தா எந்த அளவு நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததா யார் அப்படின்னா நம்ம ஷோ ஆஃப் டாப் சிக்லர் தான். டாப் சிக்லர் வந்து WWE நிறைய தடவை லுக்க சேஞ்ச் பண்ணிருக்காரு தான். ஆனா இவர் அறிமுகமாகும் போது கம்ப்ளீட்டா டிஃபரெண்டான ஒரு லுக்ல தான் இருந்திருக்காரு. மற்ற ரெஸ்லர்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஒரு லுக்ல இருந்து அதுக்கப்புறமா இன்னொரு லுக்குக்கு சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. ஆனா டாப் சிக்லர் அறிமுகமான ஒரு வருஷத்திலேயே ரெண்டு லுக்ஸ் ட்ரை பண்ணிருக்காரு. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இவரு சாவோ கரரோட டீம் மெம்பரா வருவாரு. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இவரு ரொம்பவே ஷார்ட்டான ஹேர் கட்டோட ஒரு கோல்ஃப் பிளேயர் மாதிரியான லுக்ல வந்துட்டு இருப்பாரு. அதுக்கப்புறமா WWE இவரை தூக்கி ஸ்பிரிட் ஸ்குவாட் அப்படிங்கிற ஒரு டீமுக்குள்ள போட்டாங்க. அந்த டீம்ல ஆல்ரெடி இருக்கிறவங்க எல்லாருமே சியர் லீடர்ஸ். சோ இந்த டைம்ல டாப் சிக்லரும் ஒரு சியர் லீடரா மாறி கையில அந்த கிளுகிழப்புகள் எல்லாம் வச்சு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா இவர் WWE திரும்பவும் நிறைய லுக்ஸ் சேஞ்ச் பண்ணி ஃபைனலா வேர்ல்டு சாம்பியனா கூட இருந்தாரு. தற்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா இவருக்கும் ஆஸ்டின் தியரிக்குமான ஒரு ஃபியூட் ஆரம்பிச்சு விட்டுருக்காங்க. இதையாவது WWE உருப்படியா கொண்டு போவாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். WWE ஜட்மெண்ட் டே டீமோட மெம்பரா இருந்துட்டு இருக்கிற ஃபீமேல் ரெஸ்லர் தான் ரியா ரிப்ளி. ரியா ரிப்ளியை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்குன்னு தனியா யூனிக்கான ஒரு லுக் இருக்கிறது. கம்ப்ளீட்டா பிளாக் கலர் காஸ்டியூம்ஸ்ல வேற லெவல் புரூட்டாலிட்டியோட வரக்கூடிய ஒரு பயங்கரமான உமன் ரெஸ்லர் தான் ரியா ரிப்ளி. ஆனா ரியா ரிப்ளி WWE அறிமுகமான டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர் ட்ரெஸ்ல ரொம்பவே சிம்பிளா நார்மலான ஃபீமேல் ரெஸ்லர் மாதிரி தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த லுக் இருந்தா WWE பெரிய அளவுல ஹைட்ஸ் ரீச் பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட ரியா ரிப்ளி கம்ப்ளீட்டா அவங்களோட லுக்கே சேஞ்ச் பண்ணி ஹேர் கலரை மாத்தி ஹேர் கட் பண்ணி அவங்களோட காஸ்டியூமையும் சேஞ்ச் பண்ணினாங்க. அந்த டைம்ல இவங்க எடுத்த அந்த முடிவும் லுக் சேஞ்ச் தான் லேட்டரா WWE இவங்கள பிரபலமாகவும் குறிப்பா ரா உமன்ஸ் சாம்பியனாகவும் மாத்தி இருக்கு. அதே மாதிரி WWE நம்ம நிக்கி கிராஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்த லுக்குக்கும் இப்ப இருக்கிற லுக்குக்கும் சம்பந்தமே இருக்காத அளவுக்கு அவங்களோட லுக்கை சேஞ்ச் பண்ணுனாங்க. அதே மாதிரி நம்ம பெய்லி வந்து பாத்தீங்கன்னா WWE ஆரம்பத்துல பேபி ஃபேஸா இருந்தாங்க, அதாவது ஹீரோ மாதிரி இருந்தாங்க. அந்த டைம்ல இவங்க லாங் ஹேரோட ஒரு நார்மலான லுக்ல தான் இருந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா இவங்களை வந்து பாத்தீங்கன்னா WWE ஹீல் டர்ன் பண்ண டைம்ல இவங்களோட லுக்கை கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணிட்டாங்க. குறிப்பா அவங்க என்ட்ரன்ஸை கொடுக்கும் போது அங்க பன்னிஸ்னு சொல்லி நிறைய காத்தடி பொம்மைகள்லாம் வரும். அந்த காத்தடைக்கப்பட்ட பொம்மைகளை எல்லாம் கட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஒரு வேற லெவல் ஹீல் டர்ன் பண்ணிருப்பாங்க. இவங்க ஹீல் டர்ன் பண்ண அன்னைக்கு இவங்களோட ரசிகர்கள்ல ஒரு சின்ன பையன் அழுத வீடியோ கூட அந்த டைம்ல வேற லெவல்ல வைரல் ஆச்சுது. நாம பார்த்த இந்த லுக்ஸ் சேஞ்ச்ல நிறைய லுக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்லர் ஹீல் டர்ன் பண்ணதுக்கு அப்புறமா தான் வந்திருக்கு. ரோமன் ரெயின்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா ஹீல் டர்ன் பண்ணதுக்கு அப்புறமா அவரோட லுக்கை ஓரளவு சேஞ்ச் பண்ணிருக்காரு. சோ எந்த ரெஸ்லர்ஸோட லுக் சேஞ்ச் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சது, எந்த ரெஸ்லர்ஸ் எல்லாம் அவங்களோட பழைய லுக்கை திரும்பவும் கொண்டு வந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.